Praise the Lord, Hallelujah, Sotiram, 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 Kathurde, Adi Parishuddha Namathirkku Magimayundavadaga, Priyamanavargale, Yesu Kristuvin Namathil, Anbin Vaazhthukkal, Indru, 2024, October Madam, 22-am Thiyathi, Chovvakkizhamai, Adhikale, Ezhunthu, Kathare, Aaradhikkavum, Thudhikkavum, Sarvavallamayulla Devanayirikkira, Kathar, Namma Vaazhkaiyil, Namakku Thandhirikkira, Nalla Kaalaivelaikkaga, Nandriyode, Kathare, Naam Thuthippoma, Stotthrippoma, Karangale Thookki, Satham Uyar கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா நேத்து முழுவதாக நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக நம் கர்த்தரை துதிப்போமா ஸ்தோத்தரிப்போமா நினைத்து பாருங்கள் எவ்வளவு அற்புதகரமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினது கர்த்தர் நடத்தி எல்லா விதங்களையும் நினைத்து கொண்டு கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து கொண்டு கர்த்தரை நாம் துதிப்போமா ஸ்தோத்தரிப்போமா ஹாலேலூயா நேத்து ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடு நம்மளை எழுப்பதற்காக ஹாலேலூயா கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்மை வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா நன்றியோட ஸ்தோத்திரப்பா நாங்களுமே துதிக்கிறாண்டவரே உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரமுடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளதப்பா நீங்க அப்பா நிறே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமைய துதிக்கிற ஆண்டவரே உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திர ஆண்டவரே கர்த்தாவை உமையை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் பதிலளிக்கிற தேவன் நீரே ஆண்டவரே அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறப்பா உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு சோத்திரம் ராஜா 135 சங்கீதம் 1 வசனம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தையே துதியுங்கள் கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள் ஸ்தோத்திரம் ஹாலேலூயா கர்த்தருடைய நாமத்தையே துதியுங்கள் கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தர் நடத்தின விதங்களை நினைத்து கொண்டு ஆமென் கர்த்தர் நடத்தின ஆமென் கர்த்தர் செய்த எல்லா அற்புதங்களையும் நினைத்து கொண்டு ஆமென் கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரையே துதியுங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் நாம் சேர்ந்து செபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே சொர்க்கிய தகப்பனே அருமையான நல்ல காலவேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஹாலேலூயா ஆண்டவரே மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஹாலேலூயா கர்த்தருடைய பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா ஸ்தோத்திரம் மறுபடியும் ஆமேன் ஹாலேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆத்திய நூற்றாண்டில் அடித்த ஆ உணர்வின் ஆமேன் எழுப்பதின் ஆமின் காற்று மறுபடியும் அந்த காற்று அடிக்கட்டும் ஆண்டவரே ஆமின் அநேகர் மேல் கர்த்தருடைய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆவிக்குரியதான ஒரு ஊற்றுதல் வெளிப்படட்டும் ஆண்டவரே அப்போஸ்தலர்கள் மேல் வெளிப்பட்ட கர்த்தருடைய வல்லமை இன்றைய தினமும் கர்த்தாவி எங்களுக்காக வெளிப்படுத்தும் ராஜா ஆண்டவரே கர்த்தாவி மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா நோய்கள் குணமாகட்டும் ஆர்த்தரைட்டிஸ் பொருட்டின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே ஆர்த்தரைட்டிஸ் மூலமா கர்த்தாவே கை கால்களுக்கு வந்திருக்கிற கர்த்தாவே வலி ஜாயிண்ட் பெயின் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே மெண்டலி டிசோர்டர் ஆயிருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவர் மைண்ட் நார்மல் ஆகட்டும் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெளிந்த புத்தி உண்டாகட்டும் அப்பா ஓ ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா ஆமென் எல்லா டிப்ரஷனும் மாறி போகட்டும் ஆமேன் ஹாலு குழந்தைகள் மேல் ஆமேன் வியாபரித்துக் கொண்டு இருக்கிறார் எல்லா பைசாஜிக ஆமேன் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதியும் கர்த்தர் பலப்படுத்தும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஹாலேலூயா வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும் எல்லா கடன் பாரங்களும் மாறட்டும் புது வழிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதியும் ஜபத்தை கட்ட கிருபைக்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே ஆமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நேற்று நடந்த மீட்டிங் ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஹால் நல்ல வசனத்தை எங்களுக்கு தந்ததற்கு நன்றி ஒவ்வொரையும் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் ஹாலேலூயா பிரியமானவர்களை மறந்துடாதே நாளை நமக்கு மீட்டிங் உண்டு நாளை 9:30 ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் எபிரேயர் ஆமீன் 7 அதோட 25 வசனத்தை நாம் வாசிப்போம் ஸ்தோத்திரம் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களே முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார் ஸ்தோத்திரம் மேலும் தமது மூலமாய்
பலிபீடமா என்று எழுதியிருக்கும் போது யாரை குறித்து கேட்டீங்க? நமக்காக ஆமீன் ஸ்தோத்திரம் மரித்து ஆமீன் ஹாலேலூயா அடக்கம் பண்ணி மூன்றாம் நாள் உயர்த்தெழுந்து பிதாவாயிருக்கிற தேவனிடத்தில் நமக்காகவே வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இங்கே சொல்லியிருக்குது. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆமீன் ஸ்தோத்திரம் ஹாலேலூயா தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிற பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் சும்மா இருக்கிறது கிடையாது. எப்போதும் நமக்காக தேவனிடத்தில் வேண்டுதலே செய்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஹாலேலூயா. நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹாலேலூயா. உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க ஹாலேலூயா. எப்போதும் எல்லா காலத்திலும் ஆமீன் உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க ஹாலேலூயா கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏதோ ஒரு காலத்திலோ நீங்கள் விழித்து நீங்கள் கூப்பிடுகிற நேரத்தில் அப்போது மட்டும் கிடையாது, எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிற எந்த பிரச்சனை நடுவிலும் உங்களை ரட்சிக்க முற்றுமுடிய உங்களை ரட்சிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே. ஆமீன். பாருங்கள், கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஆமீன் 33 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்த்தன் மினிஸ்ட்ரியை செய்யும் போது ஆமீன் ஹாலேலூயா கர்த்தர் ஹாலேலூயா ஆமீன் ஸ்தோத்திரம் 33 வருஷம் முழுவதும் ஹாலேலூயா ஆமீன் ஊழியத்துக்காக செலவழித்தது போல இப்போது கூடையும் ஆமீன் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஆமீன் பரலோகத்தில் தேவனிடத்தில் நமக்காக வேண்டுதலை செய்து கொண்டே இருக்கிறார். ஹாலேலூயா. நமக்கரு இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எப்படி ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம கூப்பிட்டீங்கன்னா ஆமீன் ஸ்தோத்திரம் ஆமீன் ஹாலேலூயா எப்போது நமக்கு கிடைக்கணும்னு கிடையாது. ஸ்தோத்திரம் ஹாலேலூயா எப்போதும் கிடைக்காது. ஆமீன் சிலர் வரான்னு சொல்லிட்டு வரமாட்டேன், அவர் சொல்ல நான் தூங்கிட்டேன், ஹாலேலூயா இல்லை நான் வரும்போது லேட் ஆயிட்டேன், அங்கே பிசி இங்கே பிசின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நீங்கள் எப்போ வேணா கூப்பிட்டாலும் ஆமீன் எப்போதும் உங்களுக்காக 24/7 ஹாலேலூயா எப்போதும் ஆண்டவர் உங்களுக்காக ஹாலேலூயா ஆமீன் ஸ்தோத்திரம் ஹாலே வேண்டுதலே செய்து கொண்டே இருக்கிறார். உங்களை ரட்சிக்க உங்களை முற்றுமுடிய விடுவிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆமீன் ஹால். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறது ஏதோ ஆமீன் பகுதி அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம் ஹாலேலூயா. கொஞ்சமா நம்மை விடுவிக்கிற கர்த்தர் கிடையாது. உங்களை விடுவிக்கும் போது ஆமீன் ஹல்லியா பரிபூர்ணமா ஹல்லி உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற தேவன். ஸ்தோத்திரம் ஹாலேலூயா. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நீங்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் ஹாலே சந்தேகப்படாமல் மடித்து நிற்காமல் ஆமீன் ஸ்தோத்திரம் ஹாலேலூயா நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை கூப்பிடுங்கள், ஜபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் எரேமியாவும் 33 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று சொன்ன கர்த்தர். ஸ்தோத்திரம் ஹாலேலூயா. பாருங்க எப்படி ஆண்டவரே தாவீதின் குமாரனை என்னை ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஜோமேன் ஹாலேலூயா கூப்பிடும் போது ஆண்டவர் அங்கேயே நின்று ஹாலேலூயா அந்த பர்த்தலோமேயை காமின் குணமாக்கின கர்த்தர். ஹாலேலூயா. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். நீங்கள் சும்மா இருக்காதீங்க. உங்க பிரச்சனை நடுவில் ஆண்டவரே பாமேன் நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். ஹாலேலூயா. தேவனை கூப்பிடுங்கள், கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார், கர்த்தர் உங்களுக்காக வழிகளை திறப்பார். ஸ்தோத்திரம். நீங்களாயிருக்கிற சிச்சுவேஷன்ஸ் எதாகட்டும், எந்த சூழ்நிலைகளாகட்டும், அதன் நடுவிலே கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வரும், கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்யும். ஆமீன் ஸ்தோத்திரம். நீங்கள் எதே குறித்தும் கவலைப்பட தேவையிலே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலே போதும், அப்போது உங்களுக்காக தேவன் இறங்கி வரும். எனக்கும் உங்களுக்காகவே ஆமீன் ஸ்தோத்திரம் நடுவிலே நிற்கிறார் ஒரு நல்ல கர்த்தர். ஹாலேலூயா. நமக்காக வேண்டுதலே செய்கிற ஒரு தேவன். ஹாலேலூயா. நமக்காக ஒரு தகப்பனாய் இல்லை நம்முடைய ஒரு சகோதரனாய் நமக்கு எல்லாமே நமக்காக வேண்டுதலே செய்கிற ஒரு கர்த்தன் நமக்குண்டு. பரலோகத்தில் கர்த்தர் ஆமீன் தேவனிடத்தில் நமக்குண்டு. இந்த நம்பிக்கையோடு கூட கர்த்தரிடத்தில் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்முடைய எல்லைகள் விரிவாக மாறும், நாம் ஒரு மகத்தமாக மாறும். வி ஆர் பிளஸ்ட், வி ஆர் ரியலி பிளஸ்ட், வி ஆர் பர்மனன்ட்லி blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.